கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி உள்ள எங்கள் சார்பாய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உனக்கு ரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, உனக்கு ரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்கள், உங்களுக்கு ரோதமாக சதி திட்டங்கள் திட்டப்படுகிறது, உங்களுக்கு ரோதமாய் பிசாசு ஒரு பக்கம், உங்களுக்கு ரோதமாய் உங்களை நேசித்தவர்களே விரோதமாய் எழும்புகிறார்கள், உங்களுக்கு ரோதமாய் குடும்பத்தின் நபர்கள் எழும்புகிறார்கள். என் அன்பு தேவச்சனமே, யார் உங்களுக்கு ரோதமாய் எழும்பினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னாகவும் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் குரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோப்பு குரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாலாக் என்கிற ராஜா பிள்ளையாம் என்கிற தீர்க்கதரிசிய தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படிக்கு கூலி கொடுத்து அவனுக்கு பெரிய அளவில் காணிக்கையெல்லாம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரோதமாக பிள்ளையாமை ஏவி விடுகிறான். ஆனால் பிள்ளையாம் இங்கே வந்து பார்த்து சொல்கிறான், இந்த சனங்களுக்கு ரோதமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஜனங்களுக்கு ரோதமான மந்திரவாதம் ஒன்றும் நடக்காது, இந்த ஜனத்துக்கு ரோதமாக எந்த ஏவலும் பில்லி சூன்யமும் எந்த மாந்திரிகளும் செயல்பட முடியாது, இந்த ஜனத்துக்கு ரோதமாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது. பாலாக பார்த்து பிள்ளையாம் சொன்ன வார்த்தை, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ரோதமாக உங்கள் வேலை பார்க்குற இடத்துல எழும்பலாம், உங்களுக்கு ரோதமாக உங்களுடைய தொழிலில் போட்டிகள் எழும்பலாம், உங்களுக்கு ரோதமாக உங்கள் குடும்பத்தினரே எழும்பலாம். ஒரு மனிதனுடைய சத்துரு அவனுடைய வீட்டார் தான், வீட்டாரே உங்களுக்கு ரோதமாக எழும்பலாம். ஆனால் யார் எழும்பினாலும் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிங்க, வேதம் சொல்லுகிறது உபாகமம் 28:7, உனக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருக்களை உனக்கு முன்பாக ஓடி போகும்படிக்கு உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார். உனக்கு முன்பாக வருகிற சத்துருக்களை உன்னை விட்டு ஓடி போகும்படிக்கு உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கி உங்களுக்கு ரோதமாக எழும்பின சத்துருக்களை எல்லாம் உங்கள் கையில் கத்தர் ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ரோதமாக எழும்பினவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு வழியாக வந்தவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு குரோதமாக ஒரு வழியாக வந்திருப்பாங்கன்னா 7 வழியாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை எந்த சத்துருவாலையும் ஜெயிக்க முடியாது. பாருங்கள், தானியல் 6:4 வசனத்தில் தானியல் குரோதமாக தேசாதிபதிகள், தேசத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் அரண்மனையில் விசாரிப்பில் இருக்கிறவர்கள் தானியல் குரோதமாக எழும்பி அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு விரும்பினாங்க. குற்றம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சதி திட்டங்களை நயவஞ்சகமாய் தானியலை சிங்கக்கவியில் போடுவதற்கு எல்லா அரேஞ்ச்மெண்டும் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு குரோதமாக சதி திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யார் உங்களுக்கு குரோதமாக சதி திட்டம் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு குரோதமாக குழி தோண்டினாங்களோ, அவங்களே அதில் விழுவாங்க, அது நிச்சயம். பாருங்கள், தானியல் 6 குரோதமாக சதி திட்டம் திட்டுறாங்க. ஆனால் தானியல் 6:24 வாஸ்து பாருங்கள், சிங்கக்குப்பிக்கில் அவங்களையே ராஜா தூக்கி போட்டுக்கிறாரு. யாரெல்லாம் தானியல் குரோதமாக எழும்பினாங்களோ அவங்க மறிச்சிட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு குரோதமாக எழும்புகிற ஒரு சாதாரண விவசாயி, அந்த விவசாயியினுடைய நிலத்தை வாங்கணும்னு சொல்லி பெரிய மந்திரவாதி, அந்த விவசாயிக்கு குரோதமாக எழும்பினான். இந்த விவசாயி தேவனுடைய மனிதன், அந்த பெரிய மந்திரவாதி சொன்னால், 7 நீ ரத்தங்கக்கி சாக போகிற, இந்த நிலத்தை மரியாதையாக என் கையில் கொடுத்துரு. இந்த சாதாரண விவசாயி சொன்னார், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். என்ன நடந்துச்சு? விவசாயி ஜெயிச்சார், மந்திரவாதி ரத்தங்கக்குனார். இன்றைக்கி உங்களுக்கு குரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த சத்துரு உங்களை மேற்கொள்வதே இல்லை. உங்களுக்கு குரோதமாக எழும்புகிற எல்லா தந்திரங்களையும் கத்தர் அழித்து போடுவார். யாக்கோபுக்கு குரோதமாக லாபான் எழும்பினான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 31:29, அவன்கிட்ட நன்மை என்றாமல் தீமை ஒன்றும் பேசக்கூடாது. கத்தர் எச்சரித்தா, உங்களுக்கு குரோதமாக எழும்புகிறவர்களை கத்தர் எச்சரிப்பா. ஜெபிக்கலாமா?
தகப்பனே, உடைய பிள்ளைகள் குரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா மனுஷிக பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.